சவுண்ட் மிக்ஸ் எமோஷனில் நான் உங்கள் ஸ்ரீ. இது தேங்க்ஸ் கிவிங் டிசம்பர் சீசன் டூவோட எபிசோட் நம்பர் 6. ஃபர்ஸ்ட் அவனை பற்றி சொன்னப்போ இப்போ என்ன உனக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவனை பற்றி அவள் சொல்ல சொல்ல நீ எப்படி இருப்ப அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி எனக்குள்ளே வளர்ந்துட்டே இருந்தது. உன்கிட்ட பேசுகிறதுக்கு எவ்வளோ வழி இருந்தது, ஆனால் நான் பேசலை, பேசணும்னு தோணலை. ஆனால் பெருசாக ஒன்று பின்னாடி நடந்தது. நமக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே புதுசாக ஒன்று, குவாரண்டைன். சரி, பேசித்தான் பார்ப்போமே, ஆனால் எப்படி இருக்குன்னு தெரில. பட் உன்கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசை. கொஞ்சம் இல்லை, எனக்குலாம் அந்த ஆசை ரொம்ப நாளாக ஒழிச்சு வச்சுட்டே இருந்தேன். ஒரு வழியாக எனக்கு பிடிச்ச மாதம் மார்ச் வந்துச்சு. அது வந்துச்சோ இல்லையோ, இன்ஸ்டாகிராமில் ஒரு நோட்டிஃபிகேஷன், ஹீ ஸ்டார்டட் ஃபாலோயிங் யூ அப்படின்னு. அண்ட் உனக்கு ஃபர்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிட்டு என்னாகுமோ ஏதாகுமோன்னு ரொம்ப க்யூரியஸாக வெயிட் பண்ணிகிட்ருந்தா, நீ ஹாய் சிசின்னு மெசேஜ் பண்ணுற. ஐயோ கடவுளே, என்னால் அதை மறக்கவே முடியாது. அண்ட் கொஞ்ச நாள் அப்படியே கேஷுவலாக போச்சு. நியர்லி மோர் தென் ஹாஃப் அ மந்த். தென் இவ்வளோ சீக்கிரம் இவன்ட்டை நம்ம ஃபீலிங் பற்றி ஷேர் பண்ணுறோமேன்னு ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், லவ் இல்லை பட் க்ரஷும் இல்லை, பட் ஒரு வியர்டான ஃபீல் அதுவும் மேலே. என்னோடய ஃபீலிங்ஸ் பற்றி நான் உன்கிட்ட ஷேர் பண்ணப்போ நீ கேட்டுட்டு சிரிச்சுட்டு, சரி ஓகேடி பரவாயில்ல, நான் எதுவும் பெருசாக நினச்சிக்கலன்னு கேஷுவலாக சொல்லிட்டா. அதுக்கப்புறம் நம்ம பேசிட்டேன் அந்த 5 days. என்னால் வாழ்க்கையை நான் மறக்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு போட்ட ஸ்டேட்டஸ்க்கு நீ பண்ணுற ரிப்ளை அப்படியே என் மனசை சொல்லி சொல்லியாக நொறுக்கிற மாதிரி இருக்கும். அதை விட நீ சொன்ன அந்த வார்த்தை, ஹே ஐம் கமிட்டட்ரி, எனக்காக ஒரு பொண்ணு இருக்கான்னு சொன்னப்பார், என்னோடய ஃபீலிங்ஸை வச்சு நான் அவன் மேலே ஓவர் ரியாக்ட் பண்ணுறேன்னு தான் அவன் இந்த உண்மையை என்கிட்ட சொன்னான்னு சொல்லிட்டான். ஃபஸ்ட்டு அழுதேன், ஆனால் எதுவும் பெருசாக தெரில. போக போக அது எவ்வளோ ஹர்ட் ஆச்சுன்னு என்னால் சொல்ல முடியல. நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் இந்த மாதிரி இருக்க ஒரு சுச்சுவேஷனில் நீ என்னை ரொம்ப காமாக ஹேண்டில் பண்ண, என்னை எந்த ஒரு இடத்துலையும் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகவும் விடல, ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆகவும் விடல. என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் ஃபீல்னு ஒன்று கொடுத்தது நீ தான். அண்ட் லைஃப்பில் இவனை தொலைச்சிடவே கூடாது, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எங்கே தேடினாலும் கிடைக்காதுன்னு என்னை யோசிக்க வச்சதும் நீ தான். அண்ட் இப்போ மட்டும் இல்லை, என் வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் நீ எப்போவுமே என் கூட இருக்கணும், ஆஸ் அ ஃப்ரெண்டாக, ஒரு நல்ல வெல்விஷராக. அண்ட் இந்த 2020 குவாரண்டைனில் ஸ்டார்ட் ஆனதுனால இந்த ஃப்ரெண்ட்ஷிப் குவாரண்டைன்லேயே முடிஞ்சிடக்கூடாது. நமக்கு பிடிச்சவங்க அந்த விதத்துலையாச்சு நமக்கு கிடைக்கணும். இல்லை பரவாயில்ல, எந்த மாதிரி இருந்தாலும் ஓகே. அண்ட் ரியலி ஸோ சாரி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ப்ரெசன்ஸ். நீ இல்லைன்னா எப்படி இதை ஹேண்டில் பண்ணியிருப்பேன்னு தெரியல. அண்ட் ரியலி சாரி ஃபார் ஆல் தி கில்ட்.